என் ஜீவனும் என் பலனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஆய் வாழ்வுதரும் வார்த்தைகள் என்ற இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதியானது எரேமியா 24:7. நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்க. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இந்த செய்திக்கு தலைப்பு நன்மை உண்டாக சிட்சை. நன்மை உண்டாகுவதற்கு தேவன் சிட்சையை நமக்கு அனுமதிக்கிறார் என்ற இந்த தலைப்பில் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். இந்த வசனம் சொல்லப்பட்ட அந்த பின்னணி நம்ம பார்க்கும்போது, இந்த தீர்க்கதரிசன நூலை எழுதியவர் எரேமியா தீர்க்கதரிசி. அந்த எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்து, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தன்னை குறித்து அந்த ஜனங்களுக்கு சொல்வதற்காக ஆண்டவர் அவரை அழைத்தார். ஏனென்றால் ஆண்டவர் மிகவும் நேசித்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அந்த அடிமையாக இருந்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு தேசத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவர் அந்த தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு சில அநேக கட்டளைகளை கொடுத்திருந்தார். குறிப்பாக 613 கட்டளைகளை கொடுத்திருந்தார். இந்த கட்டளையோடு கூட அவர் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ஜனங்கள் மறந்து போனார்கள், மறுதலித்து போனார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இந்த ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை வணங்கினார்கள், பாகால் போன்ற தெய்வங்களை வணங்கினார்கள், விக்கிரகங்களை வணங்கினார்கள். இப்படி பலவிதமான விக்கிரகங்களை வணங்குறது மட்டுமல்ல, அந்நிய ஜனங்களோடு கலந்து கொண்டு விபச்சாரம், வேசித்தனம், இன்னும் அநேக பாவங்களை அவர்கள் செய்தார்கள். அந்த அநேக பாவங்களை அவர்கள் செய்த நிமித்தம் என்னென்ன பாவம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்நிய ஜனங்களோடு கூட கலந்து பிள்ளைகளை பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் தேவனை மறந்தவர்களாக இருந்தார்கள். இப்படி தேவனுக்கு விரோதமான பல பாவ காரியங்களை இந்த ஜனங்கள் செய்ததினால ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து அவர்களுக்கு இந்த காரியங்களை குறித்து உணர்த்தினார். நீங்கள் இப்படி இப்படி ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள், இப்படி நீங்கள் பாவம் செய்கிறதுனால நீங்கள் மனம் திரும்பியே ஆகணும், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் தேவன் உங்கள் தேசத்தை, அதாவது பாபிலோன் ராஜாவுக்கு ஒப்புக் கொடுப்பார். அந்த ராஜா வந்து உங்களுடைய தேசத்தை அவர் பிடித்து உங்களுடைய ஜனங்களை அநேகரை அவர் கூட்டி கொண்டு அவருடைய தேசத்துக்கு கொண்டு போய்விடுவார். பின்பு இந்த தேசத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள், அது மட்டுமல்ல அந்த ராஜாக்கள், பிரபுக்கள் எல்லாரும் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளையினாலும் அவர்கள் மடிந்து போவார்கள் என்ற தீர்க்க தரிசனத்தை அந்த எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னதை அந்த ஜனங்களுக்கு சொன்னார். ஆனாலும் ஜனங்களுக்கு உணர்வில்லை. அந்த எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்து சிறைகளை அடைத்து துன்புறுத்தி அடித்து பலவிதமான காரியங்களை செய்து பிற்பாடு அவரை விடுதலை செய்து விடுகிறார்கள். ஆனாலும் அவர் அந்த ஜனங்களுக்கு பயப்படாமல்
ஆண்டவருடைய அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்போ இப்படி சொன்ன பிறகும் ஜனங்களுக்கு உணர்வில்லை, மனமில்லை, தேவன் பக்கம் திரும்புவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அந்தபடியாகவே பாபிலோன் தேசத்து ராஜா நெபுகாத்நேச்சார் என்பவர் வந்து இந்த தேசத்தை பிடித்து அந்த பாருங்கள் ஒரு வசனம் வாசிக்கிறேன், எரேமியா 24:1. பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் யோயாக்கின் குமாரனாகிய எக்கோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு நேபுகாத்நேச்சார் இந்த யூதயா தேசத்து ராஜாவையும் அது மட்டுமில்ல பாருங்கள் இந்த தச்சர் கொல்லர் இவங்க தான் இந்த விக்கிரகங்களை உருவாக்குறவங்க இவங்க எல்லாரையும் அந்த ராஜா சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார். அப்படி கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தில் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள இரண்டு கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அங்கே அந்த ராஜா இன்னும் பிரபுக்கள் எல்லாரையும் அநேகரை சிறைபிடித்து நெபுகாத்நேச்சார் கொண்டு போனார். கொண்டு போன பிறகு அங்கே கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பாக எருசலேம் ஆலயத்திற்கு முன்பாக இரண்டு அத்திப்பழங்கள் நிறைந்த இரண்டு கூடைகள் இருக்கிறதை அந்த தரிசனத்தை இவர் காண்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி காண்கிறார். அப்போ காணும்போது இவர் வந்து பார்க்கும்போது ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழங்களாக இருக்கிறது, இன்னொரு கூடையில் அழுகின அத்திப்பழங்களாக இருக்கிறது. உடனே கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், நீ என்னத்தை காண்கிற, எதை பார்க்கிறாய் என்று தேவன் அந்த எரேமியா தீர்க்கதரிசியிடம் கேட்கிறார். உடனே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், அத்திப்பழங்களை நான் காண்கிறேன் என்று உடனே சொல்கிறாரு. அதில் ஒரு கூடையில் நல்லவைகளாக இருக்கிறது, இன்னொரு கூடையில் இருக்கிற அத்திப்பழங்கள் அழியின பழங்களாக இருக்கிறது, அதாவது மிகவும் கெட்ட பழமாக இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி தேவனுக்கு பதில் சொன்னார். உடனே ஆண்டவருடைய வார்த்தை திருப்பி அவருக்கு உண்டாகிறது. எரேமியா தீர்க்கதரிசியிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்றால் எரேமியா 24:5 வாசிக்கிறேன், நான் இவ்விடத்தில் இருந்து கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் சொல்கிறார், இங்கே இருந்து இந்த எருசலேமில் இருந்து பிடிக்கப்பட்டு போன அந்த யூதர்கள் தான் நல்ல அத்திப்பழங்களுக்கு அடையாளம், அவங்கள திருப்பி நான் கொண்டு வந்து, அதாவது இந்த ஜனங்கள் ஏறக்குறைய 70 வருஷம் அங்கே அடிமையாக இருந்தார்கள், ஆண்டவர் அதை இருப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். அந்தபடியாகவே அந்த 70 வருஷங்கள் முடிந்த பிறகு திருப்பி அவர்களை நான் கொண்டு வந்து நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். பாருங்க, அடிமையாக கொண்டு போகப்படுகிற ஒரு ஜனக்கூட்டம், அதை வந்து நல்ல அத்திப்பழங்களுக்காக சொல்கிறார். ஆனால் இன்னொரு கூடையில் இருக்கிறது கெட்ட அத்திப்பழம், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தில் இருக்கிறவங்க, இந்த தேசத்தில் இருக்கிற மற்றும் அந்த தேசத்தில் இருக்கிற ராஜா எல்லாரும் சேர்ந்து தான். அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த பூமியில், அதாவது இந்த தேசத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பஞ்சம், கொள்ளை நோய், பட்டயம்னா அந்த எதிரி படையெடுத்து வரும்போது அநேகர் கொலை செய்யப்படுவார்கள், இப்படி இங்கே இருந்தே அநேகர் அழிந்து போவார்கள் என்று
அந்த இன்னொரு கூடையில் இருந்த அந்த கெட்ட அத்திப்பழத்தை குறித்து ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் பாருங்க, ஒரு தேசத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம், ஆனால் ஒரு கூட்ட ஜனம் அங்கே அந்நிய தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று பார்க்கும்போது, தேசத்தில் இருக்கிறவர்கள் அழிக்கப்படுவார்கள், அந்நிய தேசத்துக்கு கொண்டு போகப்படுபவர்கள் அவர்களை நான் நன்மை உண்டாக அங்கீகரிப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது நம்ம நினைக்கலாம், தேசத்துக்குள்ளே இருந்தால் நன்மை நினைக்கலாம், ஆனால் அந்நிய தேசத்துக்கு அடிமையாக இருந்தால் எப்படி நன்மை உண்டாகும்? அதான் தேவனுடைய சிட்சை. ஏனென்றால் இவர்கள் இருந்த இந்த தேசத்திலே, ஆண்டவர் கொடுத்த இந்த தேசத்திலே இவர்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்தார்கள். ஆனால் தேவனுக்கு விரோதமாக நடந்த ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் இந்த தேசத்தில் வைத்து அழிக்க முற்பட்டார். இன்னொரு கூட்ட ஜனத்தை, அவங்களுக்குள்ள தேவனுக்குள்ள ஒரு உணர்வு இருந்ததுனால அவர்கள் அந்நிய தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு சிட்சை கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார். அந்த 70 வருஷங்கள் அந்நிய தேசத்திலே அடிமையாக இருந்தால் அந்த ஜனங்களால் சுயமாக எதையும் செய்ய முடியாது. அப்போ அப்படி அடிமையாக இருக்கும்போது ஏற்கனவே இவர்களுக்கு இந்த அனுபவம் உண்டு. எகிப்தில் அடிமையாக இருந்தபோதே தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அதுபோல் இங்கேயும் ஆண்டவர் மேலே கொஞ்சம் பற்று இருக்கிறவங்க அங்கே போனால் முழுமையாக நம் பக்கம் இவர்கள் திரும்புவார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் அடிமையாகி போனவர்களை திருப்பி கொண்டு வந்து நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன், அவங்க வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும்படி செய்வேன். ஏன்னா அந்த தேசத்துக்குள்ளாக வைத்து நான் அவர்களை உருவாக்கி அந்த உருவாக்குதல்ல இவங்களுக்கு நன்மை கிடைக்கும், என் பக்கம் இவர்கள் திரும்புவார்கள், இன்னும் அநேகர் வைராக்கியமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்க தரிசிக்கு சொல்லியிருந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இப்படி அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஜனங்களில் உள்ளவங்க தான் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபத்னேகா, நெகோமியா, இப்படிப்பட்ட பலர் இருந்தார்கள். இவங்க எல்லாரும் அங்கே ஏற்கனவே தேவ பக்தி இருந்தது. ஆனால் அங்கே போன பிறகு பாருங்கள், அந்த இடத்துல போன பிறகு தானியில் சிங்க குகையில் போட்டாங்க. அவன் ஆண்டவருக்கு வைராக்கியமான நின்னான், கர்த்தர் அவனை காத்தார். சாத்ராக், மேசாக், ஆபத்ரேகாவை பாருங்கள், அங்கே என்ன நடந்தது? அவனை வணங்க சொன்னார்கள், ராஜாவை வணங்கவில்லை. என்ன நடந்தது? எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போட அவன் அந்த மூவரை போடுவதற்காக ராஜா கட்டளையிட்டார். ஆனால் 3 பேர் சொன்ன காரியம் என்னது? என் தேவன் எங்களை விடுவிப்பார், நாங்கள் உம்மை நமஸ்கரிக்க மாட்டோம், என் தேவன் எங்களை விடுவிக்காமல் இருந்தாலும் நாங்கள் மரித்து போனாலும் பரவாயில்லை, நாங்கள் உம்மை நமஸ்கரிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று வைராக்கியமாக அந்த பாபிலோன் தேசத்திலே இருந்து சொன்னார்கள். அதே போல தான் தானியலுக்கு விரோதமாக அவர்கள் திட்டம் தீட்டின வேளையிலே தானியல் அந்த சிலையை வணங்க வற்புறுத்தப்பட்ட வேளையிலே அவன் அந்த காரியத்துக்கு அடிபணியவே இல்லை. அவன் 3 வேளை ஜெபித்து கொண்டிருந்தான். அவனுடைய வழக்கமான ஜெபம், என் தேசம் விடுதலையாக்கப்பட வேண்டும், நாங்கள் மறுபடியும் இந்த தேசத்தில் இருந்து கொண்டு போகப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட, வைராக்கியத்தோடு கூட இருந்தான். அதனால தான் அந்த தேவன் மேலே உள்ள, என் தேவன் தப்புவிப்பார் என்ற ஒரு வைராக்கியத்தோடு கூட தான் பாருங்க அவனுக்கு விரோதமான எலும்புன சூழ்ச்சியில் அந்த தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் அந்த சிங்க குகையில் இருந்து அவரும் தப்புவிக்கப்பட்டார். இப்படி அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டவர்கள் அநேகர் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் இந்த தேசத்தை விட்டு கொண்டு போகப்பட்ட பிறகு ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் பலவிதமான சிட்சைகளை அனுமதிக்கிறார். நம்ம நினைக்கலாம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், வேத வசனம் வாசிக்கிறோம்,
சபை ஐக்கியம் வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கிறது, நம்ம வாழ்க்கையிலே கடன் இருக்கிறது, நம்ம வாழ்க்கை சரீரத்திலே பலவீனங்கள் இருக்கிறது, குடும்பத்திலே சமானமில்லை, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். ஆனால் சில வேளைகளிலே தேவன் நம்மை உருவாக்கும்படியாக இந்த சிட்சையை அனுமதிக்கிறார். ஒரு தானியலை போன்று, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகாவை போன்று நாமும் இந்த பல நுகங்களால் பல நிந்தைகளால் அவமானப்படுகிற வேளையிலையும் அந்த அவமானத்தை நாம் எண்ணாமல் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சிட்சைகளை அனுமதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறார். ஆனால் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரை தேடி போனாங்க, இன்னும் இவங்க கஷ்டம் மாறலை, இன்னும் மற்றவங்களுக்கு பரியாச பொருளாக இருக்கிறார்கள். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களும் அந்நிய தேசத்தில் பாபிலோன் தேசத்தில் பரியாசிக்கப்படத்தக்க நிலைமையில் தான் இருந்தாங்க பாருங்க. ஆனால் கர்த்தர் நன்மை உண்டாக செய்கிற தேவன். பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க, எரேமியா 24 அதிகாரத்தில் 6 வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து, அவங்களுக்கு நான் நன்மை உண்டாக செய்வேன், என் கண்களை அவங்க மேலே வைப்பேன். பாருங்க அந்நிய தேசத்தில் கொண்டு வந்து போன பிறகும் ஆண்டவர் அந்த ஜனங்கள் மேலே கண் வைத்து பாதுகாத்தார். தானியலை பாதுகாக்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகாவை காப்பாற்றினதை ஆண்டவர் கண் வைத்து பாதுகாத்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இன்றைக்கு பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டியிருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்று அர்த்தம் இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். சொந்த தேசத்துக்கு அந்த ஜனங்களை நான் திருப்பி கொண்டு வருவேன். அவங்க என் பராமரிப்பில் 70 அந்த தேசத்தில் இருக்க வேண்டும், என் பார்வையில் இருக்க வேண்டும். பிறகு நான் திருப்பி என்ன செய்வேன், கொண்டு வருவேன். பாருங்கள் அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன். இனி அவங்கள இந்த தேசத்தை விட்டு அதை அவங்கள குடிபெயரவோ இடமாற்றவோ செய்ய மாட்டேன். அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். இந்த தேசத்தை விட்டு அவங்க இனி போக முடியாது அப்படி என்று சொல்லி எரேமியா தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் சொன்னார். அது அடிமைப்பட்டு போன ஜனங்களுக்காக சொன்னார். ஆனால் அடிமைப்படாத இந்த தேசத்தில் இருந்த ஜனங்கள் அழிவுக்குள்ளாக மாறினார்கள். அவர்கள் இன்னும் ஆண்டவரை விட்டு பின்மாறி போனவர்களாகவே நாம் வேத பகுதியில் பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஏன் சிட்சிக்கிறார்? நம்ம வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும்படியாகத்தான் தேவன் நமக்கு சிட்சிக்கிறார். இங்கே பாருங்கள் அந்த நன்மை எப்படி உண்டாகும் என்று பார்க்கும்போது 7 வசனம் சொல்கிறது, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவரை நல்லா தேடுவோம், நல்லா செபிப்போம், ஆண்டவருக்குள்ளே நெருங்குவோம். பிரச்சனை மாறினா ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்ன போயிடுவோம். அப்போ அப்படி பின்ன போகக்கூடாது. நம்ம முன்பு இருந்த கஷ்டங்களை அந்த சூழ்நிலைகளை நம்ம நினைத்து வாழ வேண்டும். தேவன் இந்த காரியத்தில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த சிட்சைகளை அனுமதித்து அவர் பாருங்கள், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவரே அந்த இருதயத்தை தருவார். அவரை நம்ம தேடும்போது அவர் தான் நம்ம தேவன். இன்றைக்கு பாருங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கிறிஸ்தவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை தேடுகிறது இல்லை, ஆண்டவரை தேட மாட்டாங்க. நிலைமை என்ன, பரிதாபம். சிலர் இன்றைக்கும் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிலைமை என்ன, பரிதாபம். கெட்ட அத்திப்பழங்கள் இவையெல்லாம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, என்ன சொன்னாலும் ஆண்டவரை சொன்னால் காதில் ஏறவே ஏறாது. தன்னுடைய சுய பலத்தை நம்பி தன் விருப்பம் போல இஷ்டம் போல அஞ்சனம் பார்த்து குறி சொல்லி மந்திரவாதியை பார்த்து தந்திரவாதியை பார்த்து வாஸ்து பார்த்து தன்னுடைய சுய பலத்தை நம்பி வாழ்கிற கூட்டம் இருக்குது. இவையெல்லாம் கெட்ட அத்திப்பழங்கள்.
இந்த கெட்ட அத்திப்பழங்களுக்கு நன்மை உண்டாகாது. இந்த உலகத்தில் வேணா நம்ம ரொம்ப வளர்ந்துருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், பணத்தோடு இருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம்னு நினைக்கலாம். ஆனால் மறு தலைமுறையில் அந்த பணமே இருக்காது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் பாதாளத்துக்கு தான் போகணும். கெட்ட அத்திப்பழங்களாக வாழக்கூடாது. ஆனால் ஆண்டவர் மேல வைராக்கியம் உள்ளவராக இருக்கும்போது அவன் ஒரு நல்ல அத்திப்பழத்தை போல ஆண்டவர் இந்த காரியத்தில் காட்டுகிறார். இந்த தரிசனத்தில் அவர் காட்டுகிறார் பாருங்க. அதனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கண்டிப்பாக ஆண்டவர் சிட்சையை வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஒரு விசுவாச பரீட்சை, எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறோம், இவ்வளவு நிந்த வந்த பிறகும் இவ்வளவு அவமானம் வந்த பிறகும் இன்னும் நம்ம கூட இவன் நிற்கிறானா பார்ப்போம் என்று ஆண்டவர் இந்த காரியங்களை அனுமதிப்பார். விசுவாச சோதனை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு. ஒரு உண்மையான ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரத்திலே 19வது வசனம் சொல்கிறது, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிந்தவன் கஷ்டப்படுறாம்னா, ஆண்டவரை அறிந்தவன் பல பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை அடைந்து கொண்டிருக்கிறாம்னா ஆண்டவர் அவனை நேசிக்கிறார். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இந்த உலகத்தில் ஆண்டவர், அதாவது மனுஷனை பார்த்தீங்கன்னா, நல்ல வசதி உள்ளவன் நம்ம நேசிக்கணும், அன்பு செய்யணும் நினைக்கிறோம், அப்படிதானே? நல்ல உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறவங்க நம்மளை நேசிக்கணும், அன்பு செய்யணும், அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அன்பெல்லாம் இந்த உலகத்தை விட்டு போயிரும் பாருங்க. ஏன், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், இல்லது பெற்றவங்க பிள்ளைய உறவாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகள் உறவாக இருக்கட்டும், நண்பர்கள் உறவாக இருக்கட்டும், இந்த பூமியில் வாழ்கிற காலம் வரை மட்டும்தான் இந்த உறவு, இந்த நேசமும் பாசமும் இந்த காலம் வர மட்டும்தான். ஆனால் இவையெல்லாம் உண்மையான நேசமும் பாசமும் அல்ல. ஆனால் ஆண்டவர் நேசிக்கிறார் மனிதனை. எந்த மனிதனை நேசிக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு சிட்சையை கொடுத்து, அந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் பாடுகளை கொடுத்து, அந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிந்தைய நெருக்கத்தை, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். அனுமதிச்சு அவர் சொல்கிறார், ஆகையால் நீ சாக்கிரதையாக இருந்து மனந்திரும்பு, நீ என் பக்கம் திரும்பிக்கிட்டே இரு, என் வார்த்தையை அறிந்து என்னை ஏற்றுக்கொண்டு எனக்குள்ளாகவே வாழு, நான் உன்னை நேசிக்கிறேன். அப்போ மனிதர்கள் அன்பு நம்மை விட்டு போகலாம், தேவனுடைய அன்பு ஒரு நாள் நம்மை விட்டு போகாது. அதான் பவுல் சொன்னார் பாருங்க, பவுல் சொன்னார் பாருங்க, நாசமோ மோசமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பிடத்தில் இருந்து பிரிக்க முடியாது என்று பவுல் சொன்னார். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுலை போல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இந்த சிட்சை ஒரு நாளைக்கு மாற்றப்படும். கொஞ்ச காலம்தான் இந்த சிட்சை, இது ஒரு நாளைக்கு மாற்றப்படும். மாற்றப்பட்ட பிறகு தேவன் நம்மை அவருடைய மாணிக்க கற்களாக, நம்மை அவருக்கு மகிமையாக வைப்பார். பாருங்க, இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இப்போ என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை வந்த பிறகு நான் என்ன செய்யணுமா, சகிக்கணும். ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார், என்னை அவர் காத்து கொள்வார். ஒரு நாளைக்கு இவையெல்லாம் என்னை விட்டு போகும். ஒரு மனிதனுடைய, ஆண்டவரை நம்புகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள், கடன்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் ஒரு நாளை போயிடும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால், நம்ம சிட்சையை சகிக்கணும். இன்றைய உலகத்து மனுஷன் அவன் வாழ்க்கைனா எல்லா மனுஷனும் பிரச்சனை வரும். அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நேரம் மந்திரவாதியையும் அதே வேளையில் குறி சொல்கிறவனையும் தேடி போகிறான்.
ஆனால் நாம் அப்படி இல்லை, ஆண்டவருடைய பாதத்திற்கு முன்பாக சரண்டர் ஆகிறோம். சகிக்கணும் பிரச்சனைகளை, பாடுகளை ஆண்டவர் மாற்றுவார் என்று சகிக்கணும். பாருங்கள், அப்படி பாருங்கள், தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு நல்ல உலகத்து தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் அந்த வழிகளை விட்டு, வார்த்தையை விட்டு, தகப்பனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகும் போது அவர் சிட்சிக்கிறார். அந்த தகப்பன் தன் பிள்ளை மரித்து போக வேண்டும் என்று சிட்சிக்கிறது அல்ல, அவன் உருவாக வேண்டும். அந்த தகப்பனுக்கு விசுவாசமாக நடக்கணும்னு சொல்லி தான் அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்கிறார். அதுபோல ஆண்டவரும் பாருங்க, நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நம்மை சிட்சிக்கிறார். இதனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. பாருங்க 8வது வசனத்தை பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால். பொதுவாக எல்லாருக்கும் இந்த சிட்சையை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆனால் எல்லாரும் இந்த விசுவாச புரட்சியில் நிற்கிறதில்லை. எல்லாரும் அநேகர் விசுவாசத்துக்குள்ளே வர்றதில்லை. பாருங்க, கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். வேசி பிள்ளைனா பிசாசுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவன் பாருங்க, சிட்சை கிடைக்கணும் ஒரு மனுஷனுக்கு. அந்த சிட்சை கிடைச்சாதான் ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். மற்றவங்க வேணால் அற்பமாக நினைக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பாடுகளோடு, கஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு வாழ்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பாருங்க, அதனால் பாருங்க, இன்னும் ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்குது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி தேவன் அழைக்கிறார், எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் யார் அந்த அழைப்புக்கு இணங்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவர் மேலே அன்பு வைத்து அந்த இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார் என்ற ஒரு விசுவாசத்தோடு வாழ்கிற மகன், மகள், அந்த குடும்பங்கள், அதை எல்லாவற்றையும் பார்க்கும்போது பாருங்க, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள் எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்திருக்கிறது, நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நஷ்டம் வந்தாலும், கடன் வந்தாலும், தொழிலில் நஷ்டம் வந்தாலும், வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்தாலும், இவை எல்லாம் நன்மைக்கு என்று வேதம் சொல்லுது. என்ன நன்மை? ஆண்டவர் நம்மை அவருக்குள் உருவாகும்படியாக சிட்சிக்கிறார். நம் அவருக்குள்ளே உருவான பிறகு இந்த பூமியிலும் ஆசீர்வதிப்பார். நாம் வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் தேவன் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையாய் வைப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாக செய்வார். அந்த நன்மையை தருகிறவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனால் பாடுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கணும், ஒதுக்கலாம், புறக்கணிக்கலாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரைவாக மத்தியாகமத்திலே வரப்போகிறார். அவருடைய வருகையில் நம் அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுவோம். அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படும் போது இந்த பூமியில் எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் கூட கொண்டு போக முடியாது. எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் போகணும். ஆனால் அந்த தேவனே நமக்கு பெரிய சொத்து. அந்த தேவன் தான் நமக்கு ஜீவன். அந்த தேவன் தான் நமக்கு வாழ்க்கை. ஆகவே நம்ம வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படியாக தேவன் சிட்சிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்ததில் தான் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் திருப்பி 70 வருஷத்துக்கு பிறகு கொண்டு வந்தார். ஆனால் பாருங்கள், வந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு மீதியானவர்கள் என்ற ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். நீ வேத பகுதியில் பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது மீதியானவர்கள், இஸ்ரேல் ஜனங்களில் மீதியானவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது.
இந்த மீதியான கூட்டம்தான் ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு இந்த தேசத்திலே அவர்களும் முழு இஸ்ரவேல் தேசமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களும் நம்மோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படியாகத்தான் தேவன் சிட்சிக்கிறார். அதனால் நீங்கள் பிரச்சனைகளை பாடுகளை நினச்சி கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அப்படி தான் பேசுவாங்க, நம்மளுக்கு விரோதமாக பேசுவாங்க, நமக்கு பின்னாடி பேசுவாங்க, நம்ம செய்த நன்றியெல்லாம் மறந்துடுவானுங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னால சிலருக்கு நம்ம சில காரியங்களை செய்தால் அதை கூட மறந்துடுவானுங்க. அதனால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போமா? நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடுமை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட யாராவது ஆண்டவரை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இன்றைக்கு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நன்மை உண்டாக செய்யுங்க ஆண்டவரே. விசேஷ விதமாக ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இருக்கிற சூழ்நிலைகள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அப்போ எங்கே போனாலும் பிரச்சனை, எதுலேயும் பிரச்சனை, சரீரத்திலும் பிரச்சனை. இந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்படணும். நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்க செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக செய்யும்படியாக செபிக்கிறோம். சொன்ன வார்த்தையை செய்கிற தேவன், சொன்னதை செய்கிற தேவன். அப்படியே எங்கள் வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துடைய வாழ்க்கையும் இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தரியை செய்யும்படியாக செபிக்கிறோம். பொறுப்படுத்த நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஏசி மூலம் செபிக்கிறோம் சிவநல பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ.